ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோல வந்துட்டு டி ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் டி, இது மூணுத்துக்குமான மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் நான் இதை இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்றேன்னா, இதுல நீங்க எந்த கோர்ஸ் போய் சொன்னீங்கனாலுமே உங்களுக்கு என்ன மருந்து எடுத்து கொடுக்குற வேலை தானே அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி ஃபார்ம் டிக்கும் டி ஃபார்முக்கும் யாருக்குமே டிஃபரன்ஸே தெரியாது. இப்படி இருக்க கோர்ஸே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் வந்து இந்த கோர்ஸை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதுக்கான அந்த விழிப்புணர்வு அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரணும் உண்மையாகவுமே. ஸோ டி ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, டிப்ளமோ இன் ஃபார்மசி, 2 இயர்ஸ் கோர்ஸ். இது வந்து 10th முடிச்சிட்டும் நம்ம பண்ணலாம், 12th முடிச்சிட்டும் பண்ணலாம். இன்ஜினியரிங்க்கு எப்படி இந்த மாதிரி டிப்ளமோ முடிச்சுட்டு வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுவாங்களே, அதே மாதிரி தான் டி ஃபார்ம் படிச்சுட்டு நம்ம வந்து பி ஃபார்ம்ல ஜாயின் பண்ணலாம். அடுத்து பி ஃபார்ம் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஃபார்ம் டி ஜாயின் பண்ணலாம். ஃபார்ம் டி வந்து 6 இயர்ஸ் கோர்ஸ். நீங்க பி ஃபார்ம் முடிச்சுட்டு ஜாயின் பண்றீங்கன்னா பி ஃபார்ம் 4 இயர்ஸ் முடிச்சுட்டு ஃபார்ம் டி வந்து நீங்க 4th இயர்ல ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்க டோட்டலா 7 இயர்ஸ் படிப்பீங்க. நீங்க வந்து ஃபார்ம் டி போஸ்ட் பேக்கலரேட் அப்படின்ற கோர்ஸ்ல வந்து ஜாயின் ஆவீங்க. ஃபார்ம் டி அப்படிங்கறது வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, 6 இயர்ஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸ் பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஸ்பெசிஃபிக்கா வந்து போட்டிருக்கேன், அந்த லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு ஃபார்ம் டி பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஃபார்ம் டி வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ் அண்ட் 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ இது மூணுமே வந்துட்டு ஃபார்மசி ரிலேட்டடான கோர்சஸ் அண்ட் இது எல்லாத்துக்குமே செப்பரேட்டான வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ரொம்ப முக்கியமா வந்து ஃபார்ம் டி அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாருமே டி ஃபார்மா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ பிளீஸ் வந்து அது வந்து ஒரு டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, ஒரு டாக்டரேட் கோர்ஸ் அது. அது வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் நிறைய தடவை ஃபீல் பண்ணிருக்கேன், ஏன்னா நான் அந்த கோர்ஸ் தான் படிக்கிறேன். ஸோ யார்கிட்ட போய் என்ன படிக்கிறீங்க, ஃபார்ம் டின்னு சொன்னா அவங்களுக்கு புரியவே புரியாது, டாக்டர் ஆஃப் ஃபார்மசின்னு சொன்னாலும் புரியாது. ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணுங்க, ஸோ தட் எல்லாருக்குமே இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்றது தெரியட்டும். இது ஒரு நல்ல கோர்ஸ், நிறைய இதுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அப்ராட்லயும் சரி இந்தியாலயுமே சரி. எப்படி சொல்றது, இன்ஜினியரிங் எம்பிபிஎஸ் எம்பிபிஎஸ்னு போய் படிக்கிறதுக்கு அலைட் ஹெல்த் சயின்ஸ் பாராமெடிக்கல்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கு. ஸோ இந்த கோர்சஸ்லாம் நீங்க பர்சியூ பண்ணலாம். ஸோ ஃபார்மசியில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா டி ஃபார்ம், பி ஃபார்ம், அதுக்கப்புறம் ஃபார்ம் டி, இந்த மூணுத்துல நீங்க எது வேணா ஜாயின் பண்ணலாம். அண்ட் எம் ஃபார்ம் கூட இருக்கு. பி ஃபார்ம் முடிச்சுட்டு நீங்க அடுத்து எம் ஃபார்ம் மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி படிக்கலாம். அதுல ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் மெயினா பண்ணதுக்கு ரீசன் வந்து இந்த ஃபார்ம் டி டி ஃபார்ம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அது வந்து ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி, இது வந்து டாக்டர் ஆஃப் ஃபார்மசி, 6 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ பிளீஸ் இந்த டிஃபரன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அண்ட் அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டாடா, பை பை, டேக் கேர்.